நம்மோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கும் red color பட்டனை press பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸையும் click பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸ்மே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற वीडियोस என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு IOP மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்றது அத பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் இந்த வீடியோல IOP மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்றது அப்படிங்கற டீடைல் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுதான் பாத்தீங்கன்னா IOP மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ரீசார்ஜ் எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட லாகின் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி உங்களோட அக்கவுண்ட வந்து லாகின் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து லாகின் பண்ணியாச்சு நீங்க லாகின் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்க இந்த ஆப்ஷனை வந்து சாய்ஸ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பேமெண்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்க எந்த ஒரு மொபைல் நம்பருக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கணும் இந்த ஆப்ஷனை வந்து சாய்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை சாய்ஸ் பண்ணீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து பில் பே இரண்டாவது வந்து ரீசார்ஜ் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அக்கவுண்ட் நம்பரை வந்துட்டு சாய்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட எம்பின் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட எம்பின் நம்பரை என்டர் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன் ஓபன் ஆகும் இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து சாய்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க வந்துட்டு புதுசா ரீசார்ஜ் பண்றீங்க அப்படினா நியூ ரீசார்ஜ் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படினா பெனிஃபிஷரி லிஸ்ட்ல போயிடு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்க நியூ ரீசார்ஜ் அப்படிங்கற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சாய்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நீங்க எந்த மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பர் அந்த சிம் கார்டு வந்து என்ன நெட்வொர்க் கம்பெனி அப்படிங்கற அந்த கம்பெனி நேம் வந்து இதல என்டர் பண்ணனும் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா Airtel Aircel Vodafone BSNL இது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் Jio நம்பருக்கு வந்து IOP மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்க முடியாது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ Airtel க்கு நான் ரீசார்ஜ் பண்ணனும் அப்படினா இதுல Airtel அப்படினு நீங்க டைப் பண்ணனும் டைப் பண்ணிட்டு சர்ச் ஓகே கொடுங்க இப்போ பாத்தீங்கன்னா Airtel வந்து டிஸ்ப்ளே ஆகுது நீங்க Airtel வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இது மாதிரி BSNL Vodafone இது எல்லாமே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இதே இது பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்க ஒரு Jio நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணனும் அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதல ரீசார்ஜ் பண்ணிக்க முடியாது அதோட ஆப்ஷன் அந்த சிம் கார்டோட ஆப்ஷன் எதுமே இதல இருக்காது இப்போ நான் அத உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன் இப்போ மறுபடியும் மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துக்கோங்க நியூ ரீசார்ஜ்ல கிளிக் பண்ணிக்கோங்க இதல வந்து Jio அப்படினு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு Jio வந்து ரீசார்ஜ் ஆகாது பாத்தீங்கன்னா ஆபரேட்டர் டீடைல் நாட் அவேலபிள் அப்படினு கொடுத்துட்டாங்க நீங்க வந்துட்டு IOP மொபைல் பேங்கிங்க பொறுத்தவரையிலும் Airtel BSNL Vodafone இது மட்டும் தான் நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் இப்போதைக்கு இந்த சிம் கார்டு மட்டும் தான் அவேலபிலிட்டியா இருக்குது இதுக்கு முன்னாடி Aircel இருந்தது இப்போ Aircel கம்பெனி க்ளோஸ் பண்ணதுனால அது வந்து உங்களுக்கு யூஸ்லெஸ் சோ நீங்க வந்து Jio ரீசார்ஜ் பண்ணனும் அப்படினா நீங்க IOP மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்க முடியாது இப்போ Airtel சிம் எப்படி ரீசார்ஜ் பண்றது அப்படினா உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நீங்க மொபைல் ரீசார்ஜ் கிளிக் பண்ணதும் நியூ ரீசார்ஜ் வரும் நியூ ரீசார்ஜ் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதுல Airtel ரீசார்ஜ் பண்ணனும் அப்படினா Airtel அப்படினு நீங்க டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க இப்போ வந்துட்டு உங்களுக்கு Airtel அப்படிங்கறது வந்து டிஸ்ப்ளே ஆகும் இப்போ இந்த Airtel அப்படிங்கறதுல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க யாரோட மொபைல் நம்பருக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பரை நீங்க கான்டாக்ட்ல சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படினா இதுல உங்களுக்கு கான்டாக்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும் இதல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்க சாய்ஸ் பண்ணீங்க அப்படினாலே உங்களோட மொபைல் கான்டாக்ட்க்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இதல உங்களோட கான்டாக்ட் நம்பர் ரீசார்ஜ் பண்ணனும் அப்படினா உங்களோட நீங்க ரீசார்ஜ் பண்ண போற நம்பர் உங்களோட மொபைல் கான்டாக்ட்ல இருந்தது அப்படினா நீங்க இது மூலமா டைரக்டா நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க புதுசா ஒரு நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணனும் அப்படினா இதல வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க நீங்க என்ன ஆபரேட்டரை சாய்ஸ் பண்ணீங்களோ அந்த ஆபரேட்டரோட மொபைல் நம்பரை ரீசார்ஜ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகும் நீங்க BSNL ஆபரேட்டரை சாய்ஸ் பண்ணிட்டு Airtel நம்பரை என்டர் பண்ணி ரீசார்ஜ் கொடுத்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகாது இப்போ நான் என்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இதல அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க நீங்க எவ்வளவு ரீசார்ஜ் பண்ண விரும்பறீங்க அந்த அமௌண்ட வந்து இதல என்டர் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்றேன் நெக்ஸ்ட் நிக்நேம் அப்படினு கேக்குறாங்க இதல சம் ஏதாவது வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு ஓகே பட்டனை பிரஸ் பண்ணிருங்க
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிக்னேம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு வருது. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய டைம் ரீசார்ஜ் பண்ணிட்டேன், அதனால் இப்படி வருது. நீங்கள் வந்து ட்ரிப் ஏதாவது ஒன்று சம் அதில் ஏதாவது ஒரு பேரையோ இல்லை ஒரு நாலு லெட்டரையோ நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நிக்னேம் வந்துட்டு என்டர் பண்ணும்போது வந்துட்டு உங்களோட சேம் நேமை நீங்கள் என்டர் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு டைம் உங்களோட நிக்னேமை என்டர் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் நியூ ரீசார்ஜில் நிக்னேம் கேட்கும்போது அதே நேமை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரீசார்ஜ் அல்லது ஆல்ரெடி யூஸ்ட் அப்படின்னு ஒரு நிக்னேம் வந்துட்டு நீங்கள் சம் ஏதாவது வந்துட்டு ஒரு ஃபோர் டிஜிட்லேயோ இல்லை ஃபைவ் டிஜிட்லேயோ ஏதாவது ஒரு லெட்டர்ஸை ஒரு அஞ்சு லெட்டர்ஸை வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஓகே கொடுத்ததும் இது மாதிரி தான் வந்து டீடெயில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களோட ஆப்ரேட்டர் நேம், நெக்ஸ்ட் உங்கள் ரிஜிஸ்டர் உங்களோட ரீசார்ஜ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், ஃபஸ்ட் உங்களோட ஆப்ரேட்டர் நேம், நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு என்டர் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட், நெக்ஸ்ட் உங்களோட நிக் நேம், இது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பரையும் உங்களோட ரீசார்ஜ் அமௌண்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆயிரும், உங்களோட மொபைலுக்கு வந்து மெசேஜும் ரிசீவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து எனக்கு டிஸ்பிளே ஆயிருச்சு. உங்களோட மொபைல் நம்பர் ரீசார்ஜ் ஆனதும் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் ரிசீவ் ஆகும், உங்களோட அக்கௌண்ட்லேருந்து 10 ரூபீஸ் வந்து சார்ஜபிள் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சார்ஜபிள் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எந்த வித ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் சார்ஜபிள் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு எத்தனை டைம் வேணாலும் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். டோட்டலாகவே ஃப்ரீ சர்வீஸ் தான். எந்த ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா சார்ஜபிள் உங்களுக்கு பிடிக்கவே மாட்டாங்க. நீங்கள் 10 ரூபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து 10 ரூபீஸ் மட்டும்தான் சார்ஜபிள் ஆகும், வேறு எந்த ஒரு ரூபாயும் எக்ஸ்ட்ரா அவங்க வந்து சார்ஜபிள் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.